Why don't we wait here? Hi friends, welcome to our channel ASAP. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா bank exam ஓட first phase அதாவது prelims exam வந்து எந்த strategy யூஸ் பண்ணி படிச்சா நம்ம clear பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நான் ஒவ்வொரு செக்ஷன் வைஸாவோ நான் வந்து strategy வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, skip பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே friends, prelims exam pattern பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோல நிறைய பேர் கேட்ட क्वेश्चन என்னன்னா questions வந்து தமிழ்ல இருக்குமா அப்படிን கேட்டாங்க. கண்டிப்பா தமிழ்ல இருக்காதுங்க, full and full வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து குவாண்டிடேட்டிவ் ஓட சிலபஸ் இதுதாங்க. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஓட சிலபஸ். சோ இத வந்து நம்ம எப்படி வந்து டாபிக் வைஸா பிரிச்சு படிச்சா ஈஸியா கிளியர் பண்ண முடியும், எந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகே friends, ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். சோ குவான்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ல வந்து டைம் லிமிட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும், क्वेश्चंस வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். சோ வந்து நீங்க ஃபாஸ்டா ஸ்பீடா கால்குலேட் பண்ணனும். அது போக உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கங்காட்டி நீங்க அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபாஸ்டா ஈஸியா எப்படி வந்து மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறக்குரிய ட்ரிக்ஸ் வந்து நீங்க கத்துக்கலாம். சோ அது வந்து டைம் வந்து நீங்க ஈஸியா சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ எந்த வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணலாம்னா நீங்க டேபிள்ஸ் வந்து நல்லா தரோவா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ், அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 30 ஸ்கொயர் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும். அதே மாதிரி கியூப்ஸோட வேல்யூஸ் 1 கியூப் 2 கியூப் வந்து அப் டு 20 கியூப் வரைக்கும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது போக ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் கியூப் ரூட் வேல்யூஸ் வந்து எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரியலனா போய் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் அண்ட் பெர்சன்டேஜ் கன்வர்ஷன். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைமும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ எந்த டாப்பிக்லேருந்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே வந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் sums வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சோ இந்த sums அதாவது simplification இந்த sums வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு 10 to 15 sums வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க, டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன டாபிக் படிக்கலாம்னா மிஸ்ஸிங் நம்பர் அண்ட் ராங் நம்பர் சீரியஸ். சோ இந்த டாபிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். சோ இந்த சம்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நீங்க டேட்டா இன்டர்பிரேஷன் வாங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து நீங்க தரவா இருக்கணும். ஏன்னா பெர்சன்டேஜஸ்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. சோ இந்த டாபிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 டாப்பிக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு வந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் அண்ட் அலிகேஷன், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சம்ஸ், ஏஜஸ் சம்ஸ். ஸோ இது எல்லா சம்முமே வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து நல்லா தரவாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் சம் சைட் போகலாம். ஸோ ஏன் வந்து நான் இது முன்னாடி படிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முன்னாடி ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் சம்ஸ் போங்க. ஸோ அப்ளிகேஷன் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக் கான்செப்டில் வந்து நல்லா தரவாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஃபார்முலாஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படித்தக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து மெயின்ஸ் எக்ஸாம்லாம் போகும்போது உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் ஆகாது. பேசிக் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் எந்த சம்ஸுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து சம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து ஸ்பீடாக வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டைமிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டே வந்து ரீசனிங்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன டாபிக் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ் வந்து அதே போல் கவர் பண்ணுங்கள். என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் இருக்குது, இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, பிளட் ரிலேஷன், சிலாஜிசம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியான டாபிக்ஸ் தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம், சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு பசில் அண்ட் சீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. ஏன்னா பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வரும். அதனால் டெய்லியும் வந்து குவிஸஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். டெய்லி குவிஸஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அடுத்தது வந்து இங்கிலீஷுங்க. இங்கிலீஷ்க்குரிய சிலபஸ் வந்து இது தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பேசிக் கிராமர் ரூல்ஸ். அதாவது ஸ்கூல் லெவல்லேருந்தே நம்ம சில கிராமர் ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது நல்லது. ரீடிங் ஹேபிட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க தான் எந்த இடத்துல தப்பு வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் தெரியல அப்படின்னிங்கன்னா உடனே வந்து நீங்கள் எடுத்து டிக்ஷனரி பார்த்து மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு கொஷின்ஸும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வராது, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி படிக்குங்கிறத பார்த்தோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாவே ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். என்னோட ஃபைனல் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. மாக் டெஸ்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூ பார்க்கும்போது அதில் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். அந்த மெத்தடும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் போட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவ்யூ பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் போட உங்களுக்கே தெரியும் எந்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்கோ அந்த செக்ஷனில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா ரீசனிங்கில் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த செக்ஷன் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இருக்க எல்லா ஈஸியான கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதுங்க. டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், எந்த மொபைல் ஆப், எந்த வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு சஜஷன் லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து சில விஷயங்களெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from ASAP. Thank you for watching.